وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. السلام عليكم ورحمة الله وبركاته. இன்னைக்கு அதிகமாக ஃபோனை எடுத்துட்ட மனுஷன் அந்த ஃபோனில் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இலங்கையினுடைய ட்ரிங்கோமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சண்முகா இந்து மகளிர் கல்லூரியினுடைய ஆசிரியர் ஒரு முஸ்லீம் ஆசிரியினுடைய ஃபர்தா விவகாரம் வழங்கிடுச்சா. இது ஏற்கனவே அந்த ஸ்கூல் அவங்க ஃபர்தாவோட போன நேரத்தில் இந்த ஜஹ்ரானுடைய குண்டு வெடிப்பினுடைய தாக்கம் இருந்து ஃபர்தாவை கலட்ட சொல்லி பெரிய ஒரு பிரச்சனையாகி பூகம்பம் வெடித்து நடந்து முடிஞ்சு திரும்ப அது ஓய்வாகி அவங்க வந்து திரும்ப கோர்ட் ஓர்டர் எடுத்து அந்த கல்லூரியில் தான் படிக்கணும் அப்படின்னு உள்ளே போகிறாங்க. அதில் இருந்த ஏனைய ரெண்டு ஆசிரியைகள் வந்து வேறு ஸ்கூலுக்கு ஆன்சர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க வந்து திரும்பவும் ஃபர்தாவோட உள்ளுக்கு போனது விஷயமாக ஊடகம் சிலைய சரியான சில மூடல்களை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இலங்கையினுடைய ஒரு பிரபல்யமான ஒரு பத்திரிகை வந்து இவங்க ஃபர்தா போட்டுட்டு போய் அந்த பள்ளி ஸ்கூலில் வந்து ஆசிரியையாக போன அவங்க வந்து அதிபரை தாக்கினதாக ஒரு செய்தி போட்டிருக்குது. அது எப்படி நம்புறதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஹிந்து கல்லூரியில் போய் அந்த அதிபரையே ஒரு தனி ஆளாக போய் தாக்குறங்கிறத நம்ப முடியாது. கண்டிப்பாக இது திரிவடையப்பட்ட ஒரு பேச்சு தான். அது பெரிய ஒரு விஷயம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2-3000 பேர் எதுக்க வந்தாங்க, அடிக்க வந்தாங்க, ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்படி பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குதுங்க. எந்த ஒரு ஊடகத்தை எடுத்தாலும் இதை பற்றியே பேச்சாக இருக்குது. அப்போ நம்மகிட்டையும் வந்து நிறைய பேர் வந்து இது சம்மந்தமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. உண்மையில் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அதுலேயும் நம்ம எல்லாருமே இதை பற்றி ஃபோனில் எடுத்துக்கிட்டு எழுதிக்கிட்டு இதை அது எப்படி இது ஒரு மத உரிமை, ஒரு மத உரிமையை நம்ம எப்படி விட்டு கொடுக்கறது, ஒவ்வொரு மதத்துக்குரிய உரிமையை நம்ம கொடுத்தே ஆகணுமே, அப்போ எங்கள் முஸ்லீம்கள் வந்து அவங்க மத உரிமையாக போடக்கூடிய இந்த ஃபர்தாவை நீ ஏன் அங்கீகரிக்க மாட்டேங்கிற, மீண்டும் இனக்கலவரத்தை உண்டாக்க போகிறையா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல் ஆசிரியைகளை அந்த ஸ்கூல் நிர்வாகத்தை அந்த ஸ்கூல் அதிபரை வந்து விமர்சையாக எழுதுகிறாங்க. வாஸ்தவம்தான், எழுதத்தான் வேணும். ஆனால் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்குறேங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடி வைக்கிறத பற்றி ரொம்ப கடுமையாக சொல்கிறாங்க. தாடியை வலிக்கக்கூடாது, தாடியை இறக்கக்கூடாது, தாடியை ஷோர்ட் பண்ணக்கூடாது, தாடியை விடுங்க, மீசியை கத்தறிங்க, தாடியை விடுங்க அப்படிங்கிறாங்க. யூதர்களுக்கு மாறுசைங்க, தாடியை விடுங்க. அப்படி தாடிங்கிறத வந்து எடுக்கிறது ஹராம்ங்கிறதுல இமாம்களுக்கு இடையில் எந்த ஒரு கருத்து முரண்பாடும் கிடையாது. அப்போ இது ஹிந்து மகளிர் கல்லூரி. முஸ்லீம் மத்திய மகாவித்யாலயங்கள் நிறைய இருக்குது. நிர்வாகம் முஸ்லீம், ஆசிரியர்கள் முஸ்லீம், அதிபர் முஸ்லீம், அந்த ஏரியாவினுடைய வலயக்கல்வி பணிப்பாளர் முஸ்லீம், இப்படியாக இருக்கக்கூடிய முஸ்லீம் பாடசாலைகள் இருக்குது. இன்றைக்கி நான் கேட்குறேன், ஒரு இஸ்லாமிய உணர்வுள்ள ஒரு மாணவன் தாடி வச்சுக்கிட்டு அந்த ஸ்கூலுக்கு போக முடியுமா? எதெல்லாம் எழுதுகிறோமே, இந்த ஃபர்தாவை ஒரு ஹிந்து கல்லூரியில் கலட்ட சொல்லி அவங்க ஆர்ப்பாட்டம் எடுத்ததை நம்ம ரொம்ப பெருசாக எடுக்கிறோமே, இதையெல்லாம் எழுதக்கூடிய எல்லார்கிட்டையும் தான் நான் கேட்குறேன். நீங்கள் ஃபேஸ்புக்கில் எழுதுறீங்க, வாட்ஸ்அப்பில் எழுதுறீங்க, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களால் முடியுமா தாடி வச்சுக்கிட்டு ஒரு முஸ்லீம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு? முடியலையே. எவ்வளோ ஸ்கூலை ஏறி இறங்குறோம். நம்முடைய கொள்கை சகோதரர்கள் எத்தனை பேர், என்னுடைய மகன் உட்பட, தாடியை வச்சுக்கிட்டு ஸ்கூல் போகிறதுக்கு இலங்கையில் எவ்வளோ முஸ்லீம் ஸ்கூல்களை ஏறி இறங்குறேன். நிர்வாகத்துக்கிட்ட போய் கேட்குறேன், ஹியூமன் ரைட்ஸில் வழக்கு வைக்கிறேன். அங்கே போய் பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எங்களுக்கு எந்த தடையுமே கிடையாது, நீங்கள் நிர்வாகம் அனுமதிச்சா வச்சுக்கிட்டு போங்கங்கிறாங்க. அப்போ இந்த பாலா போன இந்த நிர்வாகம், முஸ்லீம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த சுன்னத்தான தாடியை வைக்க அனுமதிக்குது இல்லையே, இதுக்கு எங்கே ஆர்ப்பாட்டம் எடுக்கிறது? முடியுமா நமக்கு? அப்போ ஒரு முஸ்லீம் பாடசாலையில் பள்ளி வாசல்கள் இருக்குது, பிள்ளைகளை தொலைச்சு விட்றோமா? நம்ம குடு குடிக்கிறான், கஞ்சா குடிக்கிறான், முடியில 1008 டிசைன் வெட்டுறான், கெப் கட்டங்கிறான், பெகாம் கட்டங்கிறான், இதெல்லாம் வைக்கிறான். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஆசிரியர்கள், அங்கே காதல் விவகாரங்கள் நடக்குது, என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி மார்க்கத்துக்காக தாடி வச்சுட்டு போகிற ஒருத்தனுக்கு எலவுட்டு கிடையாது. மனம் எரிஞ்சி எத்தனை பேர் படிப்பை விட்டுட்டு பாதையில் நிற்கிறாங்க, நாசமாக போனவங்க. என்ன ஒரு அநியாயத்தை நீங்கள் செய்கிறீங்க? அப்போ ஒரு முஸ்லீம் ஸ்கூலில் தாடியை வச்சுக்கிட்டு போக முடியலை,
ஆனா ஒரு ஹிந்து கல்லூரியில பர்தா போடுற அனுமதி இல்லாததுக்கு நீங்க ஆர்ப்பாட்டம். நான் கேட்கறேன், சரி அதெல்லாம் செய்வோம், முதல்ல நம்ம சரியா இருக்கிறோமா? நம்ம ஸ்கூல்ல இஸ்லாமிய அமைப்பு நம்ம கிட்ட இருக்குதானா? அப்ப அவன் என்ன கோவிக்கிறது? ஒரு முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயத்துல சுண்ணத்தான தாடி வைக்க முடியல, அதை பத்தியெல்லாம் பேச்சு கிடையாது. அதுக்காக வேண்டி எழுதுறோம், ஓடுறோம், ஆதரவு கேட்குறோம், ஒவ்வொருத்தராக போய் சந்திக்கிறோம், அந்த ஏரியாவில் உள்ள அரசியல்வாதியை சந்திக்கிறோம், மினிஸ்டரை சந்திக்கிறோம், அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தை சந்திக்கிறோம், ஆசிரியர்களை சந்திக்கிறோம், கை விரிக்கிறாங்க. இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், என்னுடைய மகன் தாடியோட ஸ்கூலுக்கு போகணும்னு போகிறேன், எல்லாரும் ரொம்ப விமர்சனமாக போச்சுங்க. இவ்வளோ ஸ்கூலுக்கு போய் மோதி பார்க்குறேன். கடைசி ஒரு ஸ்கூல் அக்கரைப்பட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மத்திய மகாவித்யாலயம், அங்கே போய் என்னை பேச்சுவார்த்தையை கூப்பிட்றாங்க. டிசிப்ளினுக்கு பொறுப்பாக ஒரு மௌலவி, ஒரு நலீமி, அவர்கிட்ட வந்து உட்காந்து, மாஷாஅல்லாஹ் ஒரு மௌலவி நம்ம இனமாச்சே, அவர்கிட்ட டிசிப்ளினுக்கு அவர் தானே பொறுப்பு, எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு போய் உட்காந்து அவங்க ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து பேசுகிறோம். அவரை பார்த்தோன்னே எனக்கு அடி வகத்தில் புளிய கரைச்சி போட்ட மாதிரி தான். ஏன் தெரியுமா? அவர் வந்து மொத்தம் அப்படியே வலிச்சுக்கிட்டு வந்து உட்காந்து இருக்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? பிரச்சனை இல்லை மௌலவி, நோட்டில் வேணாம், ஒன்றில் போட்டு வெட்டிட்டு வாங்களே என்கிற. அப்போ இவனெல்லாம் ஒரு முஸ்லீமா, இவனெல்லாம் ஒரு மத குரு, இவன் ஒரு மௌலவியா இவனு? நான் கேட்குறேன். அப்போது ஒரு அப்போ இதெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர விஷயமா? இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர ஒரு விஷயமா? இது என்ன தாடி வச்சுக்கிட்டு வர சொல்கிறான்னு? இங்கே உண்மையாக ஒரு முஸ்லீம் பாடசாலையில் பிள்ளைகளுக்கு என்ன போதிக்கணும்? ஒரு மௌலவி டிசிப்ளினுக்கு பொறுப்பாக இருக்கிறவர், தாடியில் கை வைக்கக்கூடாது, தாடி இறக்கக்கூடாது, தாடியை வைங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குங்க அப்படின்ட்டு பிள்ளைகளுக்கு மார்க்கம் சொல்ல வேண்டிய நாங்கள் தாடியை வழி, தாடி வைக்காத, முதல்ல முகமது நபிக்கு மாறு செய். இதுக்குள்ளே ஸ்கூலில் மீலாது விழா வேற கொண்டாடுறாங்களாம், ஸ்கூலில் முகமது நபியை புகழ்கிறாங்களாம், அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு மாறு செஞ்சுட்டு அதை எடுத்து நடக்கிறவனை தூக்கி வெளியில் தூக்கி போட்டுட்டு நபியை புகழ்கிறாங்களாம். அதுக்கு ஃபண்டு வேறு, அதே ஒரு பித்ராத்து, அதுக்கு ஒரு ஃபண்டு வேறு. சுபஹானல்லாஹ். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கி இதை ரொம்ப விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, சவாலாக சொல்கிறேன், நம்ம முஸ்லீம் பாடசாலையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தை ஹயாத்தாக்கு பார்க்கலாம், முடியலைல்ல? அப்போ எதுக்கு நீ வம்பா போகிறாங்க? எதுக்கு இனக்கலவரத்தை தூண்டிட பார்க்குற? சிலர் வந்து போஸ்ட்டுகள் போடுறதும் இதை விட மாட்டோம் அப்படிங்கிறதும், இதெல்லாம் எதுக்கு? அதுக்குள்ளே ஒரு ஒரு அந்த அந்த பள்ளிக்கூடத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சண்முக பாடசாலை மாணவிகள் ஒரு ட்ரிப் போனாங்களாம், அக்கரைப்பற்றின் ஊடாக போகும்போது அக்கரைப்பற்று ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டியிருக்காங்களாம். அங்கே இருக்கிறவங்க, டே ட்ரிங்கோ சண்முக கல்லூரி தான், அடிங்கோடா அப்படின்னு சொல்கிறான். அங்கே இருக்கக்கூடிய சிங்கள டிரைவர் தான் வந்து, இது அது அந்த ஊரில் வேறு ஸ்கூல், இது அந்த ஸ்கூல் கிடையாது, வந்து சமாளித்தாங்களாம். அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது, அப்படி செய்யக்கூடிய ஆட்கள் இல்லை. சில நேரம் அது உண்மையாக இருந்தாலும் இதெல்லாம் பார்த்தீங்களா, எதனால் வந்துச்சுது? ஒரு கலவரத்தை உண்டாக்கி இங்கே நாலு பேரை பஸ்ஸில் போட்டு அடித்தா, அங்கே முஸ்லீம்கள் இருக்காங்க அவங்களுக்கு அவங்க அடித்து, திரும்ப இந்த பூமியில் வந்து, திரும்ப இந்த இலங்கையை வந்து ஒரு கலவர பூமியாக்கி ரொம்ப திறத்து சிந்தை வைக்கணுமா? எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை? உனக்கு என்ன அவசியம் ஏற்பட்டுச்சு அதுக்குள்ளே போகிறதுக்கு? திரும்ப இதுக்காக நீ ஃபைட் பண்ணி இந்த இலங்கையை திரும்ப வந்து சூடைத்தணுமா? முஸ்லீம் ஸ்கூல்லையே இஸ்லாம் இல்லை, முதல்ல அதை செய்யுங்க. இதை எழுதுகிற எல்லாருமா சேர்ந்து முதல்ல உங்கள் போராட்டத்தை திருப்புங்க. எல்லா முஸ்லீம் பாடசாலைகளையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி, சுன்னத்துக்காக வேண்டி தாடி வைக்கிறவனுக்கு அனுமதி கொடுங்கன்னு ஆர்ப்பாட்டம் விடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வான். எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் வேறு எந்த விஷயமத்தையும் யோசிக்காமல் மார்க்கத்தை நாங்கள் நிலைநாட்டி நமக்குள்ளே இஸ்லாம் இருந்து அதுக்கப்புறம் நம்ம அடுத்தவங்கள்ட்ட நம்ம மார்க்கத்தை செல்வோம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் இந்த மார்க்கத்தில் உறுதியாக வைப்பதற்கு தௌஃபிக் செய்வானாக. வாஆகிறு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا